எம்எஸ் பாஸ்கர் தரலாம், ஆனால் இவர் கடைசியில் கிளைமேக்ஸில் அங்கே அதை விட்டுக்கூடாது. அவர் காமெடியா படம் வந்து வித்தியாசமான கோணத்தில் பண்ணியிருக்காங்க. கதை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அதாவது லாக்டவுனில் எல்லாரும் வறுமை கஷ்டன்றது ரைட் இருக்குது, போலீஸ் பிரச்சனை இருக்குது, அதெல்லாம் இல்லாமல் அப்புறம் ஹீரோ வந்து நல்ல குட் கேரக்டர் கொடுத்துருக்காங்க. தப்பான எண்ணெல்லாம் எதுவும் இல்லாமல் ஃபஸ்ட்டு படம் சூப்பராக நடிச்சிருக்காரு. இப்போ எந்த ஒரு எப்படி தப்பான எண்ணம் இல்லாமல் நல்லா தான் நடிச்சிருக்காரு. ஓகே தான். ஒரு ஃபேமிலியாக ஒரு மிடில் ஃபேமிலியாக என்ன கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்குள்ள குடும்பக்குள்ளே என்ன பிரச்சனை வருது அப்படின்னா, வேறு ஒரு இன்டர் கேரக்டர் வந்து இவங்களை எப்படி அட்டாக் பண்ணுறாங்க, பணக்கார ஃபேமிலிக்கு என்ன பிரச்சனை இருக்குது, ஏழைக்குனாவே ஒரு புதிய நடிகர் புதிய ஹீரோயின் நம்ம சொல்ல முடியல. பார்த்தாலே ஏதோ ரொம்ப நாள் நடித்த மாதிரி இருக்குது. சூப்பர் ஸ்டோரி, சும்மா ஃபேமிலி சப்ஜெக்ட் படம், நல்லா இருக்கு. என்ன பிரச்சனை இருக்குது, இதை எப்படிலாம் டைவர்ட் பண்ணி கொண்டு போகிறாங்கன்றது டைரக்டர் வந்து வித்தியாசமாக சொல்லியிருக்காருங்க. கேமரா ஒர்க்கு பிரமாதமாக இருக்குங்க, நல்லா பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்குண்ணா. அந்த லாக்டவுனில் எடுக்கிறதுலாம் நல்லா கதையாக நல்லா தான் இருக்கு. ரொம்ப ஆர்வமாக எல்லோரும் பார்க்கக்கூடிய படம் இது. படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு, குடும்பமாக பார்க்க. நீ இந்த படம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் உணர முடியும். காமெடி முடராஜனை கடைசியில் அதை வச்சுட்டாங்க. அவர் ஃபுல் த்ரூ அவுட் காமெடியாக பண்ணிருக்கணும். முத்துக்கால சாரும் எம்எஸ் பாஸ்கர் சாரு முடராஜன் சார் இவங்களெல்லாம் த்ரூ அவுட் காமெடியாக கொண்டு போயிருக்காங்க. எம்எஸ் பாஸ்கர் சாரெல்லாம் ஆனால் இவர் கடைசியில் கிளைமேக்ஸில் அங்கே அதை விட்டுக்கூடாது. அவரை லாக்டவுனில் வந்து ப்ராப்ளம்லாம் நடக்குதுல்ல ப்ரோ, அதை ஒரு சிம்பிள் மெசேஜில் கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா கடங்காரனாகி எப்படி அந்த கடனை போக வைக்கிறது அப்படின்றதுனால கொஞ்சம் ப்ராப்ளம் சொன்னாங்க. லவ்லாம் நல்லா பேசிக்காக ஃபஸ்ட்டு படம் ஹீரோக்கும் ஃபைட் சீக்வன்ஸ் நல்லா கொடுத்துருந்தாங்க ப்ரோ. ஃபைட் சீக்வன்ஸ் கொஞ்சம் நல்லா கொடுத்துருந்தாங்க ஃபஸ்ட்டு படத்துக்கு ஹீரோக்கு. ஓகே, அந்த காமெடி கொஞ்சம் இதெல்லாம் நல்லா தான் இருக்கும். ஆ பார்க்கலாம், நல்லா இருந்தது படம். ஓகே, ஒரு வாட்டி பார்க்கலாம். பர்சனலானா ஓகே, புது படம் நார்மலாக எல்லோரும் பார்க்கலாம், அவ்வளோதான். அந்த மாதிரி தான் வந்து பார்த்தேன். தெரிஞ்சு வந்து இது மாதிரி நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் பார்க்குறேன் இந்த படத்தை. கண்டிப்பாக இது வந்து பப்ளிக் வந்து விரும்புவாங்கன்னு நினைக்கிறேன். காமெடியாகவே ட்ரோல் பண்ணிக்கணும். படம் நல்லா பண்ணியிருக்காங்க சார், இது ஒரு வித்தியாசமான முயற்சி தான். இந்த படத்தை வந்து எல்லோரும் பார்க்கணும், மீடியா ப்ரொமோட் பண்ணுங்க. சார் ப்ராப்ளம்ஸ் நிறைய இருந்தது, அதெல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி அதெல்லாம் காஸ் பண்ணி தான் நாங்கள் எல்லாரும் இங்கே நின்றுட்டு இருக்கோம். அது முத்துக்கால எனக்கும் தெரியும், அப்பாவுக்கும் தெரியும். இல்லை அது தமிழ் இண்டஸ்ட்ரி ப்ராப்ளம் கிடையாது, அது தமிழ் இண்டஸ்ட்ரி இப்போ தான் வந்திருக்கோம். எல்லாம் இந்த படம் ரிசல்ட்டு பார்த்து தான் எப்படி போகணும்னு தெரியும். ஆனால் படம் பண்ண டைமில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்தது, ஏன்னா லாக்டவுன் டைமில் நிறைய பிரச்சனைங்க இருந்தது படம் பண்ணும்போது. அது லாக்டவுனில் எடுத்த நிறைய ஷார்ட்ஸ் இருக்குது, ஃபுல்லாக எம்டியாக ரோடு பிரிட்ஜ் எல்லாமே எம்டியாக எல்லாம் எடுத்து வச்சுருந்தோம். அது இந்த படம் பிளான் பண்ணும்போது எடுத்து வச்சுருந்தோம். அது மட்டும் இல்லாமல் இந்த லாக்டவுன் அந்த படம் எல்லாம் முடிஞ்சு அந்த லாக்டவுன் பீரியடில் தான் எங்கள் ஹீரோன் கூட இறந்துட்டாங்க. அது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அவங்க இப்போ எங்கள் கூட இல்லை, அந்த ஒரு துக்கம் தான் எங்களுக்கு இப்போ ரொம்ப பயங்கரமாக இருக்கு. மிச்சதை தமிழ்நாடானே நீங்கள் தான் எங்களை ஏற்றுக்கணும். சினிமா சர்பத் பேரே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குல்ல, ஸோ இதுக்குள்ளே இருக்கக்கூடிய கண்டென்ட் கூட ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.